என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியில் சூரியன் புதன் அமர்தல், ரெண்டில் சூரியன் புதன் அமர்தல்லாம் குருவப்பாக தனிக்கு துறையில் ஆடிட்டராக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் நல்ல முறையில் ஆடிட்டராக இருப்பாங்க. அவங்க ஐஏஎஸ் பட்டம் பெறத்துக்கு என்ன கிரக அமைப்புகள், சில பேர் ஐஏஎஸ் பட்டம் வாங்குறாங்க இப்போ சார், நிறைய வகுப்புகள்லாம் கூட நடக்குது, ஐஏஎஸ் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. 2:10 சனி செவ்வாய் ஆட்சி பெற வேண்டும் பாகிஸ்தானத்தில், 2:10 தொழில் ஸ்தானத்தில், பாகிஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி செவ்வாய் ஆட்சி பெற வேண்டும். 9 பாகிஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து குரு பார்வை பெற வேண்டும். இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவங்களாம் இதை வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கூட இவங்க இது ஐஏஎஸ் படிக்கலாம், இந்த மாதிரி படிக்கலாம், இவர் தமிழ் ஆசிரியராக போவார், இவர் கணித ஆசிரியராக இருப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். சில பேர் தத்துவ மேதையெல்லாம் இருக்கிறாங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் போவார் தத்துவ மேதையெல்லாம் இருக்கிறாங்க. 2 புதனும் வலிமை பெற்றதுன்னா, கேந்திரத்தில் அமர்ந்ததுன்னா தத்துவ மேதையாக இருப்பாங்க. இப்படி நம்ம அவர்களுடைய கிரக அமைப்புகள் எந்த இடத்துல இருக்கின்றன இதெல்லாம் பார்த்து தான் படிப்பு தொழில் சொல்லணும். இதுக்கு 2 ரொம்ப முக்கியமானது. இது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.